வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 68வது நாள் வந்துட்டோம். ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு மன உறுதியோடு பயணிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 90 நாள்கிட்டே நம்ம நெருங்க போகிறோம். 90 நாள் முடிந்தவுடன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேலஞ்சாக இருக்காது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள், 48 நாள்னா 48 நாள், 90 நாள்னா 90 நாள் என்று திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. இன்னும் நாட்கள் இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலாம். சகோதரர்கள் எப்போதும் போல் கேள்வி பதில் நிறைய அனுப்பியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பெரும்பாலான கேள்வி பதில் ஏற்கனவே விடையளித்ததுனால நான் ரிப்ளைலேயே பதில் போட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறைவான டாப்பிக்கில் கொஞ்சம் நேரம் டீட்டெயில்டாக நம்ம டெப்த்தாக பார்க்கலாங்க. அப்புறம் சித்தர்களின் பாடல்களையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல வந்து ஹியூமனிட்டி மேன் சகோதரர் வந்து 2 சித்தர் பாடல்கள் அனுப்பியிருக்காரு. அதாவது வந்து சகோதரர்களே அனுப்புகிறீங்க, மேக்ஸிமம் 2 பாடல்கள் எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா ரொம்ப காலதாமதம் ஆயிரும், மற்ற சகோதரர்களுக்கு பதில் சொல்ல முடியாமாயிரும். இன்றைக்கி சகோதரர் கேட்ட 2 பாடல்கள் எடுத்துக்கலாம். சகோதரர் செகம் படைத்ததும் அஞ்செழுத்தாம், இன் பின்னும் சீவன் படைத்ததும் அஞ்செழுத்தாம், உக முடிந்ததும் அஞ்செழுத்தாம், பின்பு உட்பணமானதும் அஞ்செழுத்தாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து 2 பாடல் இருக்குது, 2 படிச்சுட்டு அப்புறம் ஒன்றுன்னா வந்துடலாங்க. கட்புள்ள மாதர் குளம் வாழ்க, நின்ற கற்பை அளித்தவரே வாழ்க, சிப்பரனை போற்றி கும்மியடி, தற்பரனை போற்றி கும்மியடி. இதில் பாடலில் முதல் அஞ்செழுத்தாம் என்று கொங்கனர் சொல்வது நமசிவாயத்தை. வாழ்க வளமுடன். நமசிவாயத்தை தான் சொல்லுவாங்க, ஆனாலுமே நமசிவாய அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நான் இந்த பாடலை படிச்சுட்டு வந்து விளக்கம் கொடுக்கையில் உங்களுக்கு தெளிவாயிரும். ஜெகம் படைத்ததும் அஞ்செழுத்தாம், அதாவதுங்க அஞ்செழுத்து அப்படின்னா நாம சிவாயா அப்படின்ட்டு ஒரு பக்தி மார்க்கத்தில் நம்ம மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் உண்மை அது வரல. நமசிவாயா அப்படிங்கிறது பஞ்சபூதங்களின் எழுத்துக்கள். ஆக்சுவலாக நம்முடைய உடலில் 5 சக்கரங்களின் எழுத்துக்களும் அதுதான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுக்தி, ஆக்னா, துரியம் என்று சக்கரங்களுக்கு வந்து 5 சக்கரங்கள், கீழ்நிலை சக்கரங்களுக்கு நமசிவாயா சொல்லுவோம். அதே மாதிரியே பஞ்சபூதங்களில் இதில் நா என்பது பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தோடும், மா அப்படிங்கிறது நீரோடும், நாமா சி என்பது நெருப்போடும், வா என்பது காற்றோடும், யா என்பது ஆகாயத்தோடும், பஞ்சபூதங்கள் ஆச்சுங்களா. அப்போது சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களை நமசிவாயா என்னும் 5 எழுத்துக்களுக்குள் அடக்கி சொல்லுவாங்க. அப்போது அதை வைத்து இந்த பாடலை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். ஜெகம் படைத்ததும் அஞ்செழுத்தாம், பஞ்சபூதங்களால் ஆனது தானே இந்த ஒட்டுமொத்த உலகமும். அப்புறம் பின்னும் சீவன் படைத்ததும் அஞ்செழுத்தாம், இந்த ஜீவன், இந்த உடல் எதால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது தானுங்க. அப்போ ஜெகம் படைத்ததும் அஞ்செழுத்தாம், சீவன் படைத்ததும் அஞ்செழுத்தாம். இந்த உடலில் நிலம் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, ஹீட் இருக்குது, அப்புறம் காற்று இருக்குது, ஆகாயம் உயிராக இருக்குது. அப்போது ஜீவன் படைத்ததும் அஞ்செழுத்தாம். அடுத்தது யுகம் முடிந்ததும் அஞ்செழுத்தாம், இந்த யுகமே வந்து முடி 5 இந்த பஞ்சபூதங்களுமே தனக்குள்ளாக ஒடுங்கும் போது பார்த்தீங்களா ஆகாய நிலையிலிருந்து 4 பூதங்கள் தோன்றது, மொத்த பஞ்சபூதம் சொல்லுவோம். இந்த யுகமே எப்போ முடியும்? இந்த பஞ்சபூதங்களும் தனக்குள்ளாக ஒடுங்கி மறைந்து சிவமாக ஒன்றுமற்ற நிலையாகும்போது யுகம் முடிகிறதும் இந்த 5 எழுத்து அழிவுனால ஆச்சுங்களா. அதுதான் ஆவதும் அவனாலே, அழிவதும் அவனாலேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்புறம் உட்பணமாவதும் 5 எழுத்தாம், உட்பணமாவதுன்னா யோசிச்சு பாருங்க, பஞ்சபூதங்கள் தான், ஆனால் அந்த பஞ்சபூதங்கள் நமக்கு உடலுக்குள்ளாக உட்பணமாகி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நிலைச்சு நிற்கிறதும் 5 எழுத்து அப்படின்னு சொல்கிறதுங்க. அப்போ என்ன ஆகுது, பஞ்சபூதங்களாக உட்பணமாகிறது அப்படிங்கும்போது மூலாதாரத்தில்னா நம்ம, அப்புறம் வந்து சுவாதிஷ்டானத்தில்மா, இந்த சாரி மணிப்புரகத்தில் நாமா சி, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 5 சக்கரங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 எழுத்துக்கள் வந்து உட்பணமாகும். எப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் எழுதிய காலகட்டங்கள் வந்து பிரம்மச்சரியத்தை கல்வி முறையாக கொண்ட காலகட்டம். சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக பஞ்சபூதங்களோடு, பஞ்சபூதங்கள் நம் உடலில் இருக்கும் சக்கரங்களோடு, சக்கரங்களுக்குள் கொண்ட அதி தேவதைகளோடு, ஒரு சக்கரங்களுக்கு ஒரு ஒரு தேவதை இருக்குங்க. அப்போது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தை எடுத்தால் அதுதான் உண்மையான கல்வி முறையே ஆச்சுங்களா. மிகப்பெரிய சயின்ஸு அவ்வளவு ஆழ்ந்து நம்முடைய கல்வி முறை நம்மை ஆராய்ந்து நம்மை அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆச்சுங்களா. இப்போ வந்து மாரல் பேசிக் நல்லொழுக்க பழக்க வழக்கங்கள் கூட பள்ளி முறைகளில் இல்லாமல் போயிடுது, அது ரொம்ப வருந்தத்தக்கதுங்க. சரி அடுத்ததுக்கு வந்துடலாங்க.
கற்புள்ள மாதர், அப்புறம் இன்னொன்று நான் சகோதரர்கள்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரெண்டு செய்யுள், ரெண்டு சித்தர் பாடல், மூணு சித்தர் பாடல் போடுறீங்கன்னா வரிசையை போடுங்க. அதாவது சித்தர் வந்து ஒரு பாடல் சொல்லியிருப்பார், அடுத்தது இன்னொரு பாடல் சொல்லியிருப்பார், அதை தொடர்ந்த கருத்துக்களோட சொல்லியிருப்பார். அதை விட்டுட்டு இந்த மூலையில் 10வது பக்கத்துலேருந்து ஒரு பாட்டு, 25வது பக்கத்துலேருந்து ஒரு பாட்டுன்னு எடுத்து போட்டால் அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து தெளிவாக விளக்க முடியாது. திடீர்னு தாவி தாவி போகிறதுனால அப்போ இது ஒரு விஷயத்தை எடுத்து விளக்க முடிஞ்சா அதை முழுமையாக விளக்கும்போது சகோதரர்களுக்கு ஆழமான கருத்துக்கள் புரியும். இல்லைன்னா எல்லாத்துலேயும் தொட்டெடுத்து தொட்டெடுத்து போனோம்னா கேட்குறவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும். சரி, கற்புள்ள மாதர் குலம் வாழ்க, நின்ற கற்பை அழித்தவரே வாழ்க, சிற்பரனை போற்றி கும்மியடி, தட்பரனை போற்றி கும்மியடி. இது வந்து ஒரு வாழ்த்து பாடல் மாதிரி இருக்குது, மேலே வந்தது வேறு பாடல். சரி, இந்த வாழ்த்து பாடல் பார்த்தீங்கன்னா கற்புள்ள மாதர் குலம் வாழ்க, இது யார் சொல்கிறாங்க, பெண்களை ஆச்சுங்களா, கற்போடு இருக்கிற மாதரின் குலம் வாழ்கன்னு. அடுத்தது நின்ற கற்பை அழித்தவரே வாழ்க, அப்போ அந்த பெண்களுக்கு கற்பு ஒழுக்கம் அப்படிங்கிறத கொடுத்த அந்த கணவர், அந்த கணவர் வந்து வாழ்க. புரிஞ்சுதுங்களா, ஆண்களை வாழ்த்துறதுக்கும் இதையவே சொல்கிறார். ஒழுக்கத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள், கற்புள்ள மாதர் குலம் வாழ்க, அந்த கற்பாக நின்ற அந்த கற்பை அழித்த கணவனாரோ தந்தையாரோ அவர் வாழ்க, சிற்பரனை போற்றி கும்மியடி. சிற்பரன் அப்படிங்கும்போது நம் உடலில் ஜீவகாந்தம்னு சொல்லலாம். ஜீவகாந்தம் அப்படிங்கிறது அது காந்தம், ஜீவத்திற்குள்ளாக பரன் அப்படிங்கும்போது அந்த ஆன்மா, ஜீவ ஆன்மா பர ஆன்மா அப்படின்னு எடுத்துக்கலாம்ங்க. அப்போது ஜீவகாந்தத்தோடு தொடர்புடைய சிற்பரனை போற்றி கும்மியடி ஆச்சுங்களா, நமக்குள்ளாக இருக்கும் அந்த பரவெளியை, அந்த சிவத்தை போற்றி கும்மியடி. தட்பரனை போற்றி கும்மியடி, தானே பரமாக அண்டத்தில் விரிஞ்சிருக்கும் அந்த தட்பரனை போற்றி கும்மியடி அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுத்தாம், ஓகே இந்த பாடல் ஓரளவு முடிஞ்சுது. இதே மாதிரியே நம்ம இன்னொரு சகோதரர் அனுப்பியிருந்தார், அது பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கலவையாக எடுத்து சொன்னதுனால நம்ம அது படித்து விளக்கம் கொடுக்கறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆகவே அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து கேள்வி பதிலுக்குள்ளே வந்துடலாம். அண்ணா, எந்த டாக்டர்ஸும் மாஸ்டர் பேஷன் தப்புன்னு சொல்ல மாட்டுறாங்க, சுய இன்பம்னால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, இதை வச்சு ஊரையே குழியில் தள்ளி அவனுங்க சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது அண்ணா, இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க அண்ணா, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். சகோதரி, நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் வணிக மருத்துவர்களுக்கு நம்ம சொல்கிறது தான், வணிக மருத்துவர்களே பலரும் நம்ம பயிற்சிகளில் விந்துஜயம் பயிற்சியிலையும் இருக்காங்களே, புரிஞ்சுக்கிட்டவங்க உணர்ந்தவங்க அதில் இருக்காங்க, பிரம்மச்சரியத்தில் இருந்தால் எவ்வளோ ஆற்றல் வருதுன்னு தெரியாமல் இல்லை. அப்போது இது வந்து மிகப்பெரிய ஒரு மாஃபியாவே இயங்குதுங்க இந்த மருத்துவத்துறையில் மட்டும், புரிஞ்சுதுங்களா. அது எப்படி சொல்லலான்னா, நான் வந்து ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு பவர் பேங்க் வந்து சேல்ஸ் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% லாபம் வருதுன்னு வைங்களேன். இதே மாதிரியே ஒரு ஒரு பொருளையும் நான் வந்து சேல்ஸ் பண்ணேன்னு வைங்களேன், ஒரு வேளை அதுக்கு வந்து 50%, 60%. ஆனால் வணிக மருத்துவத்தில் ஒரு மாத்திரையை சேல்ஸ் பண்ணால் 2000-3000 மடங்கு லாபம், யோசி பாருங்கள் மருந்து கம்பெனிகளுக்கு. அப்போது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபம் வர்ற இடத்துல எல்லாமே மிகப்பெரிய குழப்பங்களும் இருக்கும் ஆச்சுங்களா. அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் சுய இன்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுற யாராக இருந்தாலும் ஒரு 48 நாளைக்கு ஒழுக்கமாக இருந்து பாருங்கள். 5 நாளில் ஆகும், அது இதுக்கு அந்த கதையெல்லாம் வேண்டாம். 48 நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு ஒழுக்கமாக இருந்து பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் பலன் தெரியலைன்னா அப்புறம் நீங்கள் சொல்லலாம் ஆச்சுங்களா. அப்புறம் இப்போ பஞ்சர் கடை நான் வச்சுருக்கேன் ஆச்சுங்களா, எங்கிட்ட வந்து ரோடு நல்லா போட்டுட்டாங்கன்னு வைங்க கவர்மெண்ட்டு, எனக்கு வந்து சந்தோஷமாக வருவோம், நம்ம கஸ்டமர் போயிடுவாங்க ஆச்சுங்களா, கஸ்டமர் போயிடுவாங்க. ரோடு போடாமல் இருந்தால் நிறைய முள்ளுகள் ஊசி அது இதெல்லாம் ரோட்டில் கிடந்தால் குத்தி குத்தி டயர் பஞ்சராகி வந்தால் எனக்கு பிஸ்னஸ் நடக்கும், நான் போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் ரோடு போடுன்னு போராடுவேனா சொல்லுங்க ஆச்சுங்களா. அது போல தான் சுய இன்பம் பண்ணிகிட்டு இருந்தால் உடலில் அடிக்கடி பஞ்சர் ஆகும், அது நம்ம இந்த உடம்பை தூக்கிட்டு வணிக மருத்துவத்துக்கிட்ட போவோம். ஏன்னா நம்ம சித்த ஆயுர்வேத மருந்து மருத்துவத்தையெல்லாம் அப்படியே மூடி வச்சாச்சு, அவங்களையும் வெள்ளைக்கோட்டு போட்டு ஸ்டெட்டோஸ்கோப் போட்டு அப்படியே மாத்துறாங்க, இயல்பு விட்டாச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுங்க, பஞ்சர் ஆகிட்டு வந்தால் தான் பஞ்சர் கடையில் வேலை ஓடும். அதுபோல் சுய இன்பத்தில் நிறைய இளைஞர்கள் இருந்தால் தான் மருத்துவத்துறை வணிக மருத்துவம் பல்கி பெருகும் ஆச்சுங்களா. இப்போ கண் இருக்கிறவனும் அறிவு இருக்கிறவனு தான் தெளிவாக இருந்துக்கணும் நம்ம உடம்பு மேலே, நமக்கே அக்கறை இல்லாமல் நாம் போய் வணிக மருத்துவர்கள் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க பேசி என்ன பண்ணுறது, அவங்க தொழில் அவங்க பண்ணுறாங்க. இந்த காலத்தில்
மருத்துவங்கிறதெல்லாம் சேவை கிடையாது. மருத்துவத்தில் இப்போ நம்ம ஒரு மனுஷனை மனுஷனால பார்க்க மாட்டாங்க, மனுஷங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் இது. ஆப்ரேஷன் பண்ணையில் அந்த ஏதோ ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் சொல்லுவாப்பில், நீ வந்து உணர்வுகளோடு மனுஷன் நினச்சி பார்த்தீங்கன்னா கை நடுங்கும், அதை ஒரு சப்ஜெக்டாக, அதை ஒரு உயிரினமாக அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஆகிப்போச்சு. புரிஞ்சுங்களா? பிஸ்னஸ்ஸாக மாறிடுச்சு ஆச்சுங்களா. ஆகவே அவங்கெல்லாம் போய் நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கோடி கணக்கில் கொடுத்து படிச்சுட்டு வந்திருக்கிறான் ஆச்சுங்களா. கோடி கணக்கில் செலவு பண்ணி கொடுத்து படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அதை சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுக்கு எதிராக இருக்கிற விஷயங்களுக்கு எதிராக தான் அவங்களும் இருப்பாங்க. ஓரிரு நல்ல மருத்துவர்கள் மனம் திருந்தி இந்த மாதிரி பயிற்சிகள்லேயும் கலந்துக்கிறாங்க. அவங்களாயினும் நல்லதை எடுத்து சொல்லட்டும். வேற என்ன சொல்கிறதுங்க, பலரும் வந்து மருந்து மாத்திரை விற்கிறது தான் வேலையாக இருக்குது. அந்த காலத்தில் நம்முடைய மரபில் வந்த மருத்துவர்கள் மருந்து தானே தயாரித்தாங்க. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஜஸ்ட் வந்து என்ன சொல்கிறதுங்க, நம்ம ரொம்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்கள் யாருக்கும் தெரியாத விஷயமே கிடையாது. ஆகவே வாழ்க வளமுடன், நம்ம உஷாராக இருந்துக்கோணுங்க. நம்ம உடம்பு நம்மளோடது, நம்ம உஷாராக இல்லாமல் அடுத்தவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அதனால இளைஞர்கள் கெடுறாங்கன்னா அறிவு வரும்போது திருந்துட்டோம். வேற என்னதை சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஒரு சித்தர்கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்களாமா, ஐயா மக்கள் தொகை இவ்வளோ பெருகி இருக்குது, ஆனால் இத்தனை பேர் இருந்தாலும் ஏன் நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னதுக்கு அவர் வந்து பதில் சொல்கிறாரு. நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேனா, இது புக்கில் படிச்சுனா தெரியலிங்க, அவர் அதான் சொல்கிறாரு. மனிதனாக இருந்தது, மனுஷனாக இருந்து மனுஷனாக பிறவி எடுத்து வந்தது கம்மி. கலிகாலமாக இருக்கிறதுனால இந்த ஆடு மாடு நாய் பன்னி குதிரை காக்காய் கழுகு எல்லாமே ஆண்டவங்கிட்ட போய் வேண்டிச்சாமா, கலிகாலத்துலயாச்சும் நான் மனுஷனாக பிறந்துருட்டேன் ஆண்டவா அப்படின்னு. அதனால உண்மையிலேயே மனிதத்தன்மையோ மனிதனுக்கான தகுதியோடு இருந்த உயிரினங்கள் கலியுகத்தில் கம்மியாக பிறந்து வேறு வேறு உயிரினங்கள் பலதும் மனிதனாக பிறந்துருச்சு. அதனால தான் பெரும்பாலானவருக்கு ஆன்மீகத்தில் ஆழ்ந்த புரிதல் வரமாட்டேங்கிறது. அதுக்காக நான் மனசை வருத்தப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. இதுதான் இயல்பு, நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்டவன் இருக்கான் எல்லாருக்குள்ளேயும், நடக்கிற மாதிரி நடக்கட்டும். நம்ம என்ன சொல்ல முடியும், நம்ம நம்ம நம்பி பார்க்குற சகோதரர்களுக்கு நல்லது சொல்லலாம். அதுக்கு மேலே ஆண்டவன் தான் விட்ட வழி. நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறோம், அப்புறம் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ்க வளமுடன். பிரகாஷ் ப்ரோ, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் உயிர் அண்ட் ஆன்மா? ஆர் தே ஆர் சேம் திங்? ப்ளீஸ் ரெக்கமெண்ட் எனி ஆஃப் யுவர் வீடியோஸ் டுடே வாட்ச் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். வாழ்க வளமுடன். உயிர் இருக்குது, உயிர் தன்னைத்தானே சுழலும் போது வெளியில் வர்றது காந்தம். அதே உயிருக்குள்ள உயிரின் மையம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் இயங்குற பொருள் இயங்கிட்டு இருந்தா இயங்காத மையம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஆன்மா ஆச்சுங்களா. அது ஆன்மா. அந்த ஆன்மாவின் உள்ளாக போக போக பரமாத்மா இறைவனோட ஐக்கியமாகிறது அப்படின்ட்டு. ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது எப்போ உயிர் நிலையிலிருந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் ஆன்மீக பயணம் துவங்கும். நமக்கு வெளியில் போகிறது காந்தம்னு, உயிரணுக்கள் சுழன்று காந்தமாக வெளியில் போகையிலேயே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்சார வாழ்க்கை ஆச்சுங்களா. சம்சாரக்காரன், சம்சார வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பவன் சிவனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. சம்சாரக்காரன் சன்னியாச நிறைய பாடல் இருக்கும் சிவத்தை பற்றி. அதாவது அந்த சிவ நிலையான சிவம்தான் உயிர் ஆச்சுங்களா. உயிரணும் தன்னைத்தானே சுழலும் போது வெளியில் சுழலும் போது சக்தியாக வந்து வெளியில் சுழன்று போகையில் உலக வாழ்க்கையும் அது சுழலாது ஆழ் நிலையில் அமைதியாக நமக்குள்ளாக ஐக்கியமாகி போகும்போது ஆன்ம நிலையும் வருது. இது ரெண்டு நாணயத்தின் ரெண்டு பக்கமாட்டேன். நம்ம வாழ்க்கை இப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது. நீங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே போகணும்னா எல்லாம் ஒடுங்கி உள்ளே போகணும், அது ஆன்மா தான் அதன் துவக்கப்பாதை. இப்போ வந்து புற உலக வாழ்க்கையில் எப்படி காந்த ஆற்றல் துவக்கப்பாதையாக இருக்குதோ அது போல் ஆன்மீக வாழ்க்கையில் உயிரின் உள்ளார்ந்து செல்ல செல்ல தவத்தின் மூலமாக ஆன்மாவின் உள்ளா செல்ல செல்ல அது வந்து பார்த்திங்க ஆன்மீக பாதை. வாழ்க வளமுடன். உதயகுமார் சகோதரர், அண்ணா எனக்காகவும் அப்புறம் நம்மளுடைய செலிபஸை ஃபாலோ அப் பண்ணும் உறுதியான எண்ணங்கள் வைத்திருக்கும் பிரம்மச்சரிய கம்யூனிட்டி பிரதர்ஸுக்கும் ஒரு பேசிக் ஷெட்யூல் டே பை டே எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்க. நன்றி அண்ணா. வாழ்க வளமுடன். சகோதரர்களே, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடணும், அப்புறம் கோல்டு ஷவர் கட்டாயம் பண்ணணும், அப்புறம் ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் உடல் பயிற்சிக்கு, நடைப்பயிற்சிக்கோ உடல் பயிற்சிக்கோ நம்ம உடலுக்காக எடுத்துக்கணும். அது போக நம்முடைய தவ முறைகள் அரை மணி நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் முழுக்க நாம் ஒரு செய்யும் செயலையும் கர்மயோகமாக தவமாக நமக்குள்ளாக நிலைநிறுத்தி செய்யணும். அதுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நம்ம செய்கிற தியானம் துணையாக இருக்கும். அப்புறம் மனசை சும்மா விடக்கூடாது. அதன் போக்கில் மனசு எப்போதுமே நம்முடைய முத்திரை பதித்தல் அதில் ஓடிட்டு இருக்கணும் ஆச்சுங்களா.
எந்த ஒரு சூழலும் எந்த ஒரு விஷயமும் நம்முடைய பாதைக்கு குறுக்கால வரக்கூடாது. மனதை நமக்கு இதமா மாத்துபவன் தான் மன இதன் மனிதன் ஆச்சுங்களா. ஸோ மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். அப்புறம் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு 100% ஆழ்ந்து செய்யும் போது நம்ம ஆற்றல் அதிகமாக விரயம் ஆகாது. ஆகவே அதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ ஒரு ஒருவரின் வாழ்க்கை ஒரு ஒரு மாதிரி இருக்கிற காரணத்தினால அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்களை ஸ்கெடியூல் பண்ணணும் ஆச்சுங்களா. இப்போது ஓப்பன் சோர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா அந்த அது வந்து இருக்கும் ஆச்சுங்களா. சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுவாங்க, பலரும் சேர்ந்து டெவலப் பண்ணது தான். இப்போ நம்ம பயிற்சி முறைகளே அப்படிதான், பல குருமார்கள் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது தான். அப்போது அதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், பயிற்சி முறைகளில் நிறையா கொடுத்துருக்குறோம். அப்போ இன்னும் நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த புக்கு வேலையெல்லாம் முடிஞ்சோன்னே இன்னும் நிறைய சேர்த்த போகிறோம். அப்போது ஓப்பன் சோர்ஸ் மாதிரி எல்லா தவ முறைகளும் நம்ம பயிற்சிகளுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லா இருக்கோ அதை அப்படியே எடுத்து பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிடணும். செய்ய ஆரம்பிச்சுட்டு நம்ம ஸ்கெடியூல் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு மணி நேரம் தனியாக வாக்கிங் போங்க. நைட் நேரத்தில் போங்க, அது நல்லது. அப்போது காட்டுக்குள்ளேயோ மொட்டை மாடியிலையோ எது மக்கள் இருக்கக்கூடாது. மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்துல இரவு நேரத்தில் தனியாக ஒரு அமைதியாக உட்கார்ந்தோ நடந்தோ சும்மா போயிட்டு இருங்க. எதை பற்றி யோசிக்க வேண்டாம், இயல்பாக. அப்புறம் நீங்களே யோசிங்க, இனிமேல் காலையில் என்ன பண்ணலாம், காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணலாம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்ட்டு தானாகவே நீங்கள் அந்த மோட்டிவுக்காக தான் போயிட்டு இருக்கிறனால உங்களுக்குள்ளாக இருக்கும் இறையாற்றல் உங்களுக்கு சரியான ஒரு ஸ்கெடியூலை உருவாக்கி கொடுக்கும். ஒரு பேசிக் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சும்மா நான் இப்படி சொல்லிட்டேன், பிரகாஷ் இப்படி சொல்லிட்டார், அப்புறம் அடுத்த வீடியோ ஸ்வைப் பண்ணு, இந்த குரு இப்படி சொல்லிட்டாரு, அடுத்த வீடியோ ஸ்வைப் பண்ணு, இப்படி ஊரில் இருக்கிறவன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போய் நாம் என்ன பண்ண முடியும். நமக்குள்ள இருக்கும் உள்ளார்ந்து நம்முடைய உயிரணுக்கள் உயிராற்றல் என்ன சொல்லுதோ அதை கவனிங்க. அதான் ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாயின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்ல அகத்தியரே சொல்கிறாரு. அதனால் நமக்குள்ளாக இருக்கும் இறையாற்றலிலிருந்து வரும் டிப்ஸை எடுத்துக்கொண்டு ஆழமாக ஒரு ஒருத்தரும் யுனிக்யூ ஆச்சுங்களா, தனித்த சிவம். ஒவ்வொருத்தரும் தன்னிடம் இருந்து இருக்கும் ஆற்றலை தன் வாழ்க்கைக்கும் சூழலுக்கும் தகுந்தாற்போல் உருவாக்கிக்க முடியும். ஆகவே மன உறுதியோடு உங்களுக்கு தேவை ஒரு மணி நேரம் தனிமை தான். தனிமையின் சக்தியை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே மாவீரன் நெப்போலியன் பற்றி சொல்லியிருப்பேன், பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் சொல்கிறேங்க, இப்போ என்ன ஆகி போச்சுங்க, ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ஃப்ரான்ஸ் எனும் தேசத்துக்கு எதிராக திரும்பிடுச்சு. அப்போது ஃப்ரான்ஸ் நாட்டின் தலைவர் தான் நெப்போலியன். அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் தன்னை நோக்கி படையெடுத்து வந்துட்டுருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, படைத்தளபதி இவங்களோட படைகளெல்லாம் வந்து நிலத்தடியில் எல்லாம் ஒளி வச்சுட்டாங்க, அங்கங்கே இருக்குது. சரி எப்போ வெளியில் வரலாம், படைகள்லாம் வருது, நம்ம எப்போ போய் சண்டை கட்டலாம் அப்படின்ட்டு கேட்குறக்கு படைத்தளபதி வர்றாரு. அப்போது இவர் என்ன பண்ணிடுறாரு, ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறார். அப்போது மன்னராக போயிட்டாரு, மாவீரனாச்சு நெப்போலியனாக போயிட்டாரு, அவரெல்லாம் கதவு தட்டியெல்லாம் கூப்பிட முடியாது, அவர் வர்றப்ப தான் நம்ம கேட்க முடியும் அப்படின்ட்டு அவர் வெளியில் வெயிட் பண்ணுறாரு. போகிறாரு, சாப்பிட்றாரு, வர்றாரு, தலைவர் வந்துட்டாரா, மன்னர் வந்துட்டாரா, பிரசிடென்ட் வந்துட்டாரான்னு கேட்டுகிட்டே இருக்கிறாரு. முப்படை தளபதிகள்லாம் அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க. இவர் போய் கதவை சாத்தினவர் தான், தண்ணிக்கு கூட வரல, பாத்ரூமுக்குன்னு கூட அவர் உள்ளே இருக்குமே என்னமோ வெளியில் வரல, அவர் சாப்பாடு வெளியிலேருந்து உள்ளே போகலை, உள்ளேயே இருக்கிறாரு. 24 மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர் படுத்து தூங்கிட்டாரான்னா தூங்கலை, அவர் நடந்துகிட்ருக்கிற சத்தம் அவர் கேட்டுகிட்டே இருக்குது வெளியில் இருக்கிற படைத்தளபதிகளுக்கு. என்னடா அது, இருந்தாலும் பெரிய லூஸாக இருப்பானு, இருந்தாலும் நம்பி ஒரு நாடே இருக்குது, நம்ம படைத்தளபதிக்கு நாம் வெயிட் பண்ணுறோம், ஒரு நாளே ஆகிப்போச்சு, ரெண்டாவது நாளும் ஆகுது, அவர் வெளியிலையும் அல்ல, ஆனால் நடந்துகிட்ருக்கிற சத்தம் கேட்குது. அப்போது தனிமையிலே நடந்துகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு கதவை திறந்துட்டு வெளியில் வர்றார். வெளியில் வந்தால் அப்புறம் பார்த்தீங்கன்னா படைகளெல்லாம் வெளியில் வந்து சண்டை கட்டி சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்புறம் இவர் படைத்தளபதிகளாக, ஐயா நாங்கள் இது கேட்குறதுக்கு தான் வந்தோம், 24 மணி நேரம் ஆகிப்போச்சு, வெளிநாட்டு படைகள்லாம் நம்ம கோட்டைக்கிட்டே வந்திருப்பாங்க, இப்போ நான் போய் எங்கேருந்து வெளியில் எழுப்பி சொல்கிறோம், சண்டை கட்ட சொல்கிறோம், நான் சொல்கிறத செய்யி. உள்ளுக்குள்ளே டெலிகிராம் தந்தி தொடர்பு மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ சிக்னல் இருக்க மாட்டிருக்கு, இப்போ வெளியில் வந்து அவங்கள சண்டை கட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாருங்களாம்மா. திட்டுத்துப்புன்னு நிலத்தடியிலிருந்து படைகள்லாம் வெளியில் வந்து வெளிநாட்டு படைகளை புறகாலிருந்து தாக்க ஆரம்பிச்சிடுறாங்களாம். புறகாலிருந்து தாக்க ஆரம்பித்து கோட்டைக்குள்ளே ஏற்கனவே சில வீரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களையும் தாக்க சொல்லி கடைசியில் பார்த்தா அந்த வெளிநாட்டில் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து போருக்கு வந்தால் கூட நெப்போலியன் படைகள் கம்மியாக இருந்தாலுமே சுற்றி வளைச்சி தாக்குதல் நடத்துகிற மாதிரி இந்த பயந்து பலரும் விட்டா போகுது, பயந்து பின்னால் ஓனால் பின்னாலேயும் அடிக்கிறாங்க, சைடில் ஓனால் சைட்லேயும் அடிக்கிறாங்க. அப்போது அந்த அளவுக்கு
திட்டம் அவருக்கு எப்படி அது வந்ததுங்க? தனிமையில் இறைவனோடு அவர் பேசுகிறாரு. ஒரு மனுஷன் தனிமையில் அமைதியாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அவங்க தனிமை கிடையாது, அது அது இறைவனே உங்கள் கூட பேசுகிற மாதிரி. அவர் அந்த தனிமை அவருக்கு பல யோசனைகளை கொடுத்துருக்கு. இதே படைத்தளபதி கிட்ட உட்காந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அது பண்ணு இது பண்ணுன்னு அவர் பேசிட்டு இருந்திருந்தா குழப்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சஜஷன் சொல்லி குழப்பமாகி தோல் பயம் கூட வந்துடும். ஐயோ வந்துட்டாங்க, ஐயோ அஞ்சு, இப்போ நம்ம ஒரு புயல் வருது இல்லைங்க சொல்கிறாங்க பாருங்க, அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வருது, நாளைக்கு கடந்துடும், ரெண்டு நிமிஷத்தில் கடந்துடும். இப்படி நியூஸ் வர 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 எல்லாரும் பயந்து 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 குழப்பந்தான் மிஞ்சி இருக்கும். தலைவர் இருந்தால் அங்கே முடிவு சொல்லி ஆகணும், அதனால முடிவு சொல்கிற சிக்கல் வேண்டாம்னு அவர் அமைதியாக இருந்து அவர் ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருக்கார். அந்த போர்லேயும் ஜெயிச்சிடுறாங்க, அதனால தான் அவரை நெப்போலியன் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ பயங்கர வைக்கணும் தெரியுங்களா, இந்த சாராய பாட்டில் அதுக்கு இதுக்கெல்லாம் நெப்போலியன் பேர் வைப்பாங்க. ஏன்னா அவர் வந்து சாராய் அந்த அளவுக்கு கெத்து கிடைக்குங்களாமா சரிங்களா, ஆனால் அது எவ்வளோ தூரம் தப்பான விஷயம், மக்களுக்கு தவறான வழியில் எடுத்துகிட்டு போகிறக்கு அவர் எப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, அதே இப்படி தவறாக ப்ரமோட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு நம்ம அறிவு வைக்கணும் சரிங்களா. வாழ்க வளமுடன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனிமையை அதனால் வரும் சக்தியை உணர்த்துறதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை எப்படி ஸ்கெடியூல் பண்ணிக்கணுங்கிறது உங்களுடைய ஆழ்ந்தான். இன்னொன்று சொல்லிட்டுங்களா, அவசரத்தில் யோசிச்சா நமக்கு என்ன தெரியுமோ அதை விதை யோசிச்சுட்டு கிடப்போம். நமக்கு என்ன தெரியுமோ ஒரு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிவு எடுத்துகிட்டு கிடந்தால் நமக்கு என்ன தெரியுதோ அதை விதை யோசிச்சு அதை விதை பண்ணுவோம். ஆனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியெல்லாம் தனிமையில் அமைதியாக ஒரு வாக்கிங் நம்மோடு நாம் இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்மளுக்குள்ளேயே வந்து உற்பத்தி ஆகுது. தியானம் தாவத்தை நான் சொல்லிங்க, சும்மா தனிமையில் அமைதியாக தேவையற்ற சிந்தனைகள் வந்துச்சுன்னா அதை மட்டும் புறக்கணிச்சுட்டு அமைதியாக ஆழ்ந்த அமைதியில் இயல்பாக எண்ணம் வருது அப்படின்னு பாட்டு அந்த எண்ணம் வர்றத நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தேவையில்லாத வர்றதை கொஞ்சம் புறக்கணிக்கணும், இப்போ இது தேவையில்லை அப்படின்ட்டு. அப்போது உன்ன என்ன வருது, உன்ன என்ன வருதுன்ட்டு வெளியிலிருந்து வர்ற எண்ணங்கள் தவிர்க்கப்பட்டு உள்ளார்ந்து சிவநிலையிலிருந்து வர்ற எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கை என்ன மாதிரி ஸ்கெடியூல் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கெடியூல் பண்ணுற அந்த பிளானிங் மைண்டில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வாழ்க்கையை எப்படி ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது நெட் காலி ரிட்டர்ன்ஸ் சகோதரர் போட்டிருக்கீங்க, ஆனால் ஷார்ட் டேர்ம் கோலை வச்சு 60, 70, 75 இந்த மாதிரி செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரிவார்டு நம்மளுக்கு நாமளே கொடுத்துக்கலாம், அதாவது எந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்கலாம்னு கேட்டேன்னா, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ரிவார்டு நம்ம டொப்போமைன் ஹார்மோனுக்கு அதாவது மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஹார்மோனுக்கு இதை கொடுக்கும்போது இன்னும் வலுப்பெற்று சிறப்பான 100, 90 டேஸ் எல்லாம் ரீச் பண்ண முடியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதான் கேட்டேன். என்ன மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்து நம்மளை நாமளே புஷ் பண்ணிக்கலாம் டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னா ப்ளீஸ். இது ஏன்னா எப்போதுமே நான் வந்து 70, 50 நாளுக்குள்ளேயே எனக்கு ஸ்ட்ரீக் முடிஞ்சிருது, இந்த டைமில் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் கேட்குறேன். வாழ்க வளமுடன். அதாவது நீங்கள் பர்பஸே இல்லாமல் போயிட்டுருந்தீங்கன்னு வைங்க, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி, அப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்களே எழுதிக்கலாம். இப்போது டேஸ் வந்து கட்டம் போட்டு வச்சுட்டு நீங்களே யோசிச்சு, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஒரு 90 கட்டங்கள் போட்டு வச்சுட்டு இப்போ நான் இது கடந்துட்டேன் இப்போ இது இதெல்லாம் சாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு நமக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தகுந்தாற்போல் நம்ம எழுதிக்கல. ஏன்னா ஒரே ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்கெடியூல் நம்ம உருவாக்கி கொடுக்குறோன்னு வைங்க, அது வந்து வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒருத்தர் 40 வயசில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம போட்டுட்ருக்கிற அந்த ஸ்கெடியூல்னால பெரிய பிரயோஜனம் இல்லை, அதே 18 வயசில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு 30 வயசில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆகவே நம்ம வந்து இதுதான் ஸ்கெடியூல், இப்போ ஒன்றுலேருந்து இத்தனை நாள் வரைக்கும் இது, இதுலேருந்து இது வரைக்கும் இது, இதுலேருந்து இது வரைக்கும் இதுன்ட்டு நம்ம போட்டு கொடுத்தா எல்லோருக்கும் அது பொதுப்படையாக இருக்காது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்திருக்கீங்க, உங்களுடைய உயிரணுக்கள் உங்களுடைய வாரிசுகள் ஆச்சுங்களா. நமக்குள்ளே இருக்கிற ஒரு டொப்போமைன் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வீக்காக இருக்க வேண்டியது இல்லை. நீங்கள் முத்திரை பதித்தல் போடுங்க, உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க. பிரம்மச்சரியத்தினால நீங்கள் போடுற திட்டங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன செயல்படுறீங்களோ அதில் தான் சக்ஸஸ் கிடைக்கும். பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனாலேயே சக்ஸஸ் கிடச்சிடாது, பிரம்மச்சரிய சக்தியை நீங்கள் என்னவா கன்வர்ஷன் பண்ணுறீங்கிறதுல தான் எல்லா ஆற்றலுமே இருக்கிறதுனால மோட்டிவேஷனை வெளியில் தேடாதீங்க. மோட்டிவேஷனை நீங்கள் வந்து டேஸ் கவுண்டிங்கில் தேடாதீங்க. டேஸ் கவுண்டிங் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு புள்ளி தான். ஆனால் இப்போ நீங்கள் யோசிக்கணும், 70, 50 நாள் கடந்துட்டோம், இத்தனை ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குது, இதை நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தாமல் இருந்தால் போயிடும் ஆச்சுங்களா. இப்போது
நீங்கள் ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஷெட்யூலை அதிகரிச்சுட்டே கூட வரலாம். ஒரு மணி நேரம் யோகா பண்ணுவேன், ஒரு மணி நேரம், ஏன்னா உங்கள் வாழ்க்கை முறையையும் இந்த ஆற்றலை வச்சு கம்பைன் பண்ணி நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் டேஸ் கவுண்டிங் பண்ணுறது கூட பாரமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? டேஸ் கவுண்டிங்கிறதே ஒரு மோட்டிவேஷன் தான். ஒரு ஒரு நாளும் எத்தனை சகோதரர்கள் அதான் சொல்கிறேன், 48 நாள் கடந்தால் ஓரளவுக்கு, 90 நாள் கடந்தால் இந்த ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமேல் போக 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 நம்ம வாழ்க்கை நம்ம கையில், அட்ஜஸ்ட் அவ்வளோ வராது, நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு ஒரு நாளுக்கு நம்ம போட்டு பூஸ்டப் பண்ணி அது இது அது இதுன்னெலாம் பண்ணணுங்கிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் அதுக்கு ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க. நீங்களே எழுதிட்டு இது இது பண்ணலாம். 60 நாள் வரையில் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா 60வது நாளில் ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் ஒரு 3 நாள் போடுங்க. ஆச்சுங்களா? திரும்பவும் முதலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரியே சொல்லிட்டு ஆரம்பிங்க, தவறில்லை. நீங்களே ஸ்டேஜ் 2 போட்டு ஆரம்பிங்க. மனசு தளர்வாக இருக்கிற மாதிரி சமயத்தில் மன உறுதி தானுங்க எல்லாத்துக்குமே காரணம். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான டச்சப் தேவைப்படுது, சப்போர்ட் தேவைப்படுது. எல்லா செட்டியும் எல்லாருக்கும் பொருந்துறது இல்லை ஆச்சுங்களா? ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். வாழ்க்கை வளமுடன் சகோதரரே. மனசுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்துக்கலாம், முத்திரை பதித்தல் மூலமாக கொடுத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு பிளான் பண்ணால் அதில் கவனத்தை அதில் திருப்பி நம்ம ஊக்கம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டார்கெட்டு இதை அச்சீவ் பண்ணணும் இத்தனை நாளுக்குள்ளே, இந்த டார்கெட்டு இதை அச்சீவ் பண்ணணும் இத்தனை நாளுக்குள்ளே அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கலாமுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைடு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு, அதுக்கு மேலே உங்கள் ஆற்றல் நீங்கள் ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணால் தான் அதில் நிலச்சி கொண்டு வர முடியும். வாழ்க்கை வளமுடன் சகோதரன். அடுத்தது வந்து ராஜா சகோதரர் கேட்டிருக்கீங்க, கருப்பு மற்றும் வெள்ளை துணி ஆடைகள் எப்போதெல்லாம் அணியலாம், அணியக்கூடாது? ஏன் வெளிர் நிற ஆடைகள் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் அதிகம் அணிகிறார்கள்? வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்துங்க கருப்பு நிற ஆடை வந்து எல்லாத்தையும் வந்து டக்குன்னு ஈர்க்கும், ஈர்க்கும் சக்தி. இப்போது கருப்பு ட்ரெஸ் போட்டு வெயிலில் போகும்போது சூரிய ஒளி அதிகமாக ஈர்க்கும், நம்மளால் வெப்பம் தாங்க முடியாது ஆச்சுங்களா? கருப்பு வந்து ஈர்ப்பு ஈர்த்துக்கும். அதே மாதிரி பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஈர்க்கிறது. ஒயிட் வந்து ஈர்க்காது, ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் ஆச்சுங்களா? வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நம்ம சூரிய வெளிச்சத்துலலாம் போகும்போது நமக்கு ஹீட்டு கருப்பு ட்ரெஸ்ஸில் இருக்கிற அளவுக்கு தெரியாது ஆச்சுங்களா? நிறத்துக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் காரணம். அப்புறம் வந்து எப்போல்லாம் அணியலாம் அப்படின்னா, இந்த பெரும்பாலும் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய கலாச்சாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வந்து அதிகமாக அணியறதுக்கு காரணம் மோஸ்ட்லி வந்து ஆண்கள் பெரும்பாலும் வெள்ளை தான். ஒரு 25 வயசுக்கு மேலே வெளியில் போனாலே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தானே. கலரெல்லாம் இப்போ வந்தது தானே, இப்போ சமீப காலத்தில் வந்தது தானுங்க. அப்புறம் வந்து இந்த நம்முடைய கல்யாணம் திருமண விழாக்களுக்கு நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட்டு போகலாம். அப்புறம் இந்த இழவு போன்ற விஷயங்கள் எல்லாம் கருப்பு ட்ரெஸ் போடாமல் போகிறது நல்லது, அது ஈர்ப்பு ஈர்க்கும் சக்தி இருக்கிறனால அதுலேயும் வெள்ளை போட்டுக்கலாம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி நான்லாம் எனக்கு கருப்பு போட்டாலே உடம்பு ஒரு மாதிரி பொருந்தாத மாதிரி ஆயிடுது, ஏன்னு எனக்கு தெரியலிங்க. அது இயல்புலேயே அப்படி இருக்குது, வெளியிலிருந்து ஆற்றல் எதுவுமே வேண்டாம், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆகவே இது டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறதுக்கு டைம் இல்லை, நான் ஜஸ்ட் அப்படியே படித்தோன்னு உங்களுக்கு பதில் சொல்கிறதுனால. ஒருவேளை நிறங்களை பற்றி ஏதாச்சும் ரிசர்ச் இருந்துச்சுன்னா அது தனி வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது முருகன் என்ஜிஎல் சகோதரர், அண்ணா முதல் நாள் 25வது நாளில் தோற்றுவிட்டேன், என்மேல் எனக்கே கோபம் வருகிறது, வாழ்க்கையே வெறுப்பாக உள்ளது, உடலில் வேறு குறைபாடு உள்ளது, இந்த சுயன்பு குழியிலிருந்து மீண்டு உடலை சரி செய்து விடலாம் என்று நினைத்தேன், ஆனால் படுகுழியில் மீண்டும் விழுந்து விட்டேன், இப்போது மனசு கஷ்டமாக இருக்கிறது, உங்கள் உறுதுணையுடன் நிச்சயம் வெற்றி அடைவேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். அதுக்கு தான் சகோதரர் அது கமெண்ட்ஸ் ஒருத்தர் போட்டிருந்தாரு, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு. உண்மைதான், நம்மளே பார்த்து நமக்குள்ளதான், நீங்கள் பசிச்சா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் ஆச்சுங்களா? நான் என்ன பண்ணலாம், விதவிதமாக பழங்களை கண்ணில் தான் காட்டலாம், இல்லைன்னா இந்த கடையில் கிடைக்கும்னு சொல்லலாம், ஆனால் அந்த பழங்களை வாங்கி நீங்கள் தானே சாப்பிடணும். அது போலவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உறுதி எடுத்துக்கிறீங்க, 25வது நாளில் என்ன பிரச்சனை அப்படின்னு கவனிங்க. ஒரு ஒரு முறை நம்ம தோல்வி அடையும் போது என்ன காரணம்னு முதல்ல நோட் பண்ணுங்கள். இந்த காரணத்தினால இந்த மாதிரி நான் உயிராற்றலை இழந்துட்டேன், அப்போ அந்த காரணத்தை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த காரணம் இனி லைஃப்பில் வரவே கூடாதுன்னு உருவாக்கிக்கிங்க. நார்மலாக ஒரு உங்கள் வயது போல நார்மலாக நம்ம எப்போதும் இருக்கிற ரொட்டீன் லைஃப்லேருந்து தவறும் போது இந்த பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னா வெப்பம், உடலில் அதிகமான வெப்பமான உணவுகள் சாப்பிட்டோ உடல் ஹீட்டு அந்த மாதிரி இருக்கையில் வரலாம். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா, அந்த காரணத்தை யூகிச்சுட்டு அதுக்குள்ளே சிக்காமல் தப்பிச்சுக்கணும். அந்த மாதிரியே சூழல், இப்போ ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இந்த மாதிரி சூழலில் தனிமையில் இப்படி இருக்கும்போது நான் சிக்கிக்கிறேன்னா அது தவிர்க்கணும். இந்த மாதிரியான சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்னால சிக்கிக்கிறேன் அப்படின்னா அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கணும் ஆச்சுங்களா?
நம்மளே வந்து வலையை விரித்து நம்மளே அதுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டோம்னா நம்மளால் மீள முடியுமா சொல்லுங்கள்? நிச்சயமாக மன வருத்தப்பட்டு தான் படுற விஷயம் தான். ஏன்னா நம்முடைய வாரிசுகளை நம்ம இழக்கிறோம். நான் அது நம்ம நம்ம வாரிசுகளை நம்முடைய விதைகளை இழக்கிறதுக்கு நம்மளே வருத்தப்படலினா அப்புறம் வேற யார் நம்மளை பற்றி நாம தானுங்க கேர் பண்ணணும்? இழக்கிறது வாரிசு இல்லை, நம்ம எல்லாமே சிவத்தையே இழக்கிறோம். வித்தை நம்ம காப்பாத்துனா சிவம் நம்மளை காக்கும், புரிஞ்சுதுங்களா? சிவத்தை நம்ம காப்பாத்துனா சிவம் நம்மை காக்கும். நீங்க சொத்து சேர்த்து விற்கிறத விட வித்து சேர்த்து வச்சிங்கன்னா அது உங்களை காப்பாற்றும். உங்கள் உடலில் இருக்கும் குறைபாடுகள்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, அதெல்லாம் சீராகணும் அப்படின்னா முதல்ல உள்ளார்ந்த ஆற்றல் வேணும், அது பிரம்மச்சரியத்தில் தான் நிலையா இருக்கும். ஆகவே சகோதரரே, மன உறுதியோடு வாங்க. பரவாயில்ல, ஸ்டேஜ் டூ போட்டு ஆரம்பிச்சிருங்க, உறுதியா வாங்க. தினம் தினம் கேர்ஃபுல்லா கிராஃப்டா பண்ணுங்க, நிச்சயமா முடியும். ரொட்டீன் லைஃப்லேருந்து மாறிடாதீங்க. இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நான் நேற்றைய வீடியோ பாருங்கள், சுய இன்பத்து மூலமாக கூட அதையும் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தி முன்னேறலான்ட்டு தயவு செஞ்சு அந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்குது. நேற்றைய வீடியோ வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து திவாகர் சகோதரர் வந்து சொல்லியிருக்கீங்க, ஆனால் கோபம் டென்ஷன் வரும்போது என்ன செய்வது? கோபம் டென்ஷன் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே காலையில் மதியானம் கோவப்படுற சூழல் வந்துட்டு இருக்குதுன்னா அது அன்றைக்கி காலையிலேயே ஆரம்பிச்சிடணும். சில விஷயங்கள்லாம் உங்கள் மனம் அவுட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன் ஃபோக்கஸாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், புரிஞ்சுதுங்களா? அப்போது காலையில் எழுந்திரிச்சோன்னவே கோபம் இதெல்லாம் அதிகமாக வர சூழல் இருக்குது, வருது அப்படின்னா தியானத்தில் அதிக கவனம் செலுத்தணும். மனதில் இப்போ ஆற்றல் அபரிமிதமாக வெளியில் இருந்தால் தானே வெளியில் போகுது, அது நமக்குள்ளாகவே கரைச்சிட்டான், நம்மை நம்ம வலிமைப்படுத்துறதுக்கு பயன்படுத்திட்டான். மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அதுக்கு தான் நம்ம இலவச பயிற்சியிலேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா? அது சகோதரர் வந்து ஆழ்ந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நமக்குள்ளாக நிலச்சி 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 எல்லா நேரங்களிலும் முத்திரை பதித்தலையும் ஆழ்நிலையிலையும் இருக்கும்போது கண்டிப்பாக கோபம் டென்ஷன் இதில் இருந்தாலும் வெளியில் வந்துடலாம் எளிமையாக. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு இன்றைய வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், திடீர்னு பாம்பு வருது ஆச்சுங்களா, சுற்றி 10 பேர் உட்காந்துருக்காங்க, பாம்பு உள்ள வந்துடுது, எல்லாம் அப்படி பயம், திடீர்னு பாம்பு வந்தால் எப்படி இருக்குங்க? அந்த இடத்துல பாம்பு வந்துருச்சு, அப்போது எல்லாருக்கும் பயம். ஆனால் பக்கத்து ஒரு அடுத்த தெருவில் வந்து பாம்பு பிடிக்கிறவர் இருக்கிறார், ஆனால் அது வந்து உள்ளே இருக்க எல்லாம் பயந்து அரண்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்காங்க, நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பாம்பு பிடிக்கிறவர் கூட்டிகிட்டு வந்து பார்க்கலான்னா அவர் வாட்டு கூலாக வர்றாரு, ஒரு சாக்கு எடுத்துகிட்டு வர்றாரு, ஒரு சின்ன கவட்டையாட்டை ஏதோ எடுத்துகிட்டு வர்றாரு, ரொம்ப அழகாக போய் அதை கூட யூஸ் பண்ணல, அவர் அழகாக அப்படியே கையில் பிடிச்சி எடுத்து உள்ளே போட்டு கூலாக சிரிச்சுட்டு அவர் வாக்கில் போகிறார். கொண்டுட்டு போய் அவர் எங்கேயோ காட்டில் விடுறாரு, என்ன பண்ணுறாரு, ஆனால் அது பிடிச்சிட்டு போயிடுறார். அவருக்கு அந்த பாம்பு எந்த பயத்தையோ எந்த பதட்டத்தையோ கொடுக்கல, அவர் கூலாக இருக்கார், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பண்ணுறாரு. ஆனால் அதை பற்றி தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், சூழ்நிலைகள் பயப்படுத்திடுது, பதட்டப்படுத்திடுது. என்ன காரணம், அவருக்கு பயிற்சி இருக்குது, அதை பற்றி புரிதல் இருக்குது, அது ஒரு ஸ்மூத்தாக கொண்டு வர்றார். நமக்கு பயிற்சியும் விஷயமும் நமக்கும் வந்துட்டால் நாமளும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிடுவோம். நம்ம வாழ்க்கையில் பயம் பதட்டம் டென்ஷன் இதெல்லாம் வர்ற காரணம் போதுமான பயிற்சியை நமக்கு கொடுக்கல, அதுக்கு தானே தியான முறைகள் தவ முறைகள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அதை ஆழ்ந்து செஞ்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரியான ப்ரெஷர் டென்ஷன் வர சூழ்நிலைகளை அவர் எப்படி பாம்பு கூலாக ஹேண்டில் பண்ணாரோ சூழ்நிலைகளை நம்மளும் கூலாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு என்ன தேவை, பயிற்சி தேவை, அறிவுக்கு விருந்தல்ல, பாம்பு இப்படி பிடிக்கலாம் அப்படி பிடிக்கலான்னு கதை பேசுறது இல்லை, உண்மையிலேயே பயிற்சி, அதுதான் நம்ம பயிற்சி முறை. இப்போ நான் வீடியோ பார்க்குறதெல்லாம் அறிவுக்கு விருந்து, அறிவுக்கு வேணால் விருந்தாக இருக்கும். ஆமாம், நான் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையவே நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான் ஆச்சுங்களா. இது அறிவுக்கு தான் விருந்து. ஆனால் நம்ம சொல்கிற போதனைகளெல்லாம் சாதனைகளாக மாறும் எப்போ, பயிற்சிகள் செய்யும்போது. நம்ம உடலுக்கு நம்ம பயிற்சி, மனதுக்கு நம்ம பயிற்சி, எல்லாம் உள்ள இரையாற்றல் உள்ள நிறையிறதுக்கு நம்மளே ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கறது இதெல்லாம் தான் விந்துஜெய பயிற்சிகள். பல விஷயங்கள் நம்மை வலிமையாக்கிறதுக்காக இருக்குது, அது நம்ம எப்போ எப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம முழுமையான மனிதனாக மாறுவோம்ங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் போதுமான அளவு கேள்வி பதில் பார்த்து முடிச்சாச்சு, மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாமல் இருந்தால் பண்ணி விடுங்க. நிறைய பேர் லைக் ஷேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் சேரட்டும். அப்புறம் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. பர்சனலாக இருந்தால் celibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, தொடர்ந்து பயணிக்கலாம்.